எபினேசரே என்னால் வரை உங்கந்தவரே எபினேசரே. பிரைஸ் லார்ட், தேவனுடைய நாமத்தில் மகிமையுண்டாகட்டும். இந்த காலை தியானம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக, தேவன் எங்களோடு பேசும். எப்படிப்பட்டவர்களை நாங்கள் விட்டு விலக வேண்டும், அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் எல்லாரும் இதை தியானிக்கும் போது நாங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஆமென். செகண்ட் திமோத்தி தேர்ட் சாப்டர், நாம் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும், நீ ஆச்சரியப்படக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. ஆனால் கொடிய காலம் வரும், அது எப்படி இருக்குமா? மனுஷர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்களா? இந்த குணங்களை இந்த பட்டியலிட்டு பார்க்கும்போது அதில் நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் மனம் திரும்புகிற நேரமா இந்த நாளில் நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். From second verse, people will be lovers of themselves, lovers of money, boastful, proud, abusive, disobedient to their parents, ungrateful, unholy, without love, unforgiving, slanderous, without self-control, brutal, not lovers of the good, treacherous, rash, conceited, lovers of pleasure rather than lovers of God, having a form of godliness but denying its power, have nothing to do with them. ఎలా అనగా మనుషులు స్వార్థ ప్రియులు, ధనపేక్షులు, బింకములాడువారు, అహంకారులు, దూషకులు, తల్లిదండ్రులకు అవిధేయులు, కృతజ్ఞత లేనివారు, అపవిత్రులు, అనురాగ రహితులు, అతి ద్వేషులు, అపవాదకులు, అజితేంద్రియులు, క్రూరులు, సజ్జనద్వేషులు, ద్రోహులు, మూర్ఖులు, గర్వాంధులు, దేవుని కంటే సుఖభావం ఎక్కువగా ప్రేమించువారు, పైకి భక్తి గల వారి వలె ఉండి దాన్ని శక్తిని ఆశ్రయించిన వారు నాయందరు ఇట్టి వారికి విముకుడవై ఉండు. ఎప్పుడేనిల్ మనుషులు తర్ ప్రియరాయి, పణ ప్రియరాయి, వీంబు కారరాయి, అగంద ఎల్లవరగలాయి, దూషిక్కిరవరగలాయి, தாய் தகப்பனுமாருக்கு கீழ்படியாதவர்களா, நன்றி அறியாதவர்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களா, சுய அன்பில்லாதவர்களா, இணங்காதவர்களா, அவதூறு செய்கிறவர்களா, இச்சை அடக்கம் இல்லாதவர்களா, கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்களா, துரோகிகளா, துணிகரம் உள்ளவர்களா, இருமாப்பு உள்ளவர்களா, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகிமானவர்களே, இது இந்த ஒவ்வொரு குணம் படைத்து இருக்கிறவர்களை குறித்து தீமோத்திக்கு பவுல் எழுதுகிறார். இந்த குணங்கள் நம்மள இருக்கா? இந்த குணங்கள் நம்மள இருந்தால் நிச்சயமா இந்த கால வேளையில நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இவங்களை விட்டு விலகு என்ற கட்டளை, ஒருவேளை நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இந்த குணங்கள் படைத்தவர்களா இருக்கிறோமா, இந்த குணங்கள் படைக்காத கூட்டத்தில் இருக்கிறோம்? அப்படி நாம் இருந்தால் மனம் திரும்புகிற நேரமாய் தேவனிடம் பலன் கேட்போம். ஆண்டவரே, இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை மாற்றுங்க என்று நீ உண்மையோடு ஒரு நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் உதவி செய்வார். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழிப்புண்டு, இந்த பாவங்கள் நிறைந்து இருக்கிறவங்க தான் பற்பல இச்சைகளால் இழிப்புண்டு போவார்கள். இவங்களை யார் விடுதலை செய்வார்கள்? யார் இவங்களை நினைப்பார்கள்? யார் எங்களை பலவீனத்திலிருந்து காப்பாற்றுவார்கள்? எப்போதும் காற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளை இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். எப்படியெல்லாம் ஊழியக்காரர் இருப்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க? மோசே காலத்துல இருந்தவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக நின்றார்கள். நீ அந்த தவறை செய்யாத,
சத்தியத்துக்கு விரோதமா நீ நிற்காத, என்னையும் எம்பிராயும் மோசேவுக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நாம் தேவனுக்குரிய சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோமா, சத்தியத்துக்கு விரோதமா நிற்கிறோமா? இந்த காலை வேளையில் நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். மகா இரக்கமும் கனமும் நிறைந்த எங்கள் தேவனே, எங்களை படைத்த தேவனே, இது அந்த குணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்தால் அதை நீங்க அகற்றி விடுங்க. இதோ சத்தியத்துக்கு விரோதமா நாங்கள் நிற்காதபடி தேவனே சத்தியத்தோடு இணைந்து இருக்கிறவர்களால் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் நீக்கி உங்களுடைய பலனால் எங்களை நிரப்பும்படி வேண்டுதல் செய்கிறோம். எங்களால் அப்பா முயற்சி எடுத்தாலும் அப்பா விழுந்து போறோம். உங்களுடைய பலன் எங்களை ஆளுங்க செய்யும் போது உங்களுக்காக நிற்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென்.